வணக்கம். சட்டமன் வெளியிட முக்கிய தகவல். பள்ளிகள் திறக்கப்படாது. மாவட்ட ஆட்சியர் சட்டமன் பிறப்பித்த உத்தரவு. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுமா திறக்கப்பட மாட்டாதா எல்லாமே இந்த நாம இப்ப பிரீஃபா பார்த்தா மறக்க மாஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனே கூட தேவை அப்படின்னா நம்மளோட சேனல கீழே இருக்க இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் நீங்க பார்த்து பில் பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் டெல்லி போற வீடியோ உங்களுக்கு ஆகும் சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க. அதே போன்று இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே துல்லியமாக உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், அது மூலமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க போகலாம். இப்போ ரீசெண்டாக நமக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மட்டுமே இல்லாமல் தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டாங்க. இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு கன்ஃபார்மாக இப்போ நம்ம பார்த்தலாம். விருதுநகர் மாவட்டத்தில் பணிபுரியும் பள்ளி ஆசிரியர்களில் ஒருவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்றாலும் அந்த பள்ளிகள் திறக்கப்படாது என்ற புதிய உத்தரவை பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்க உள்ளது. கொரோனா பரவல் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ள பள்ளிகள் தற்போது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையும் மாணவர்களுக்கு மட்டும் மீண்டுமாக திறக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் பள்ளிகள் திறக்கப்படும் போது ஏதேனும் ஒரு ஆசிரியர்கள் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த பள்ளிகள் திறக்கப்படாது என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். அதாவது பள்ளிகள் வந்து நம்மளுக்கு திறக்கப்படும், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே போல பள்ளிகள்ல ஏதோ ஒரு ஆசிரியர் வந்து கொரோனா தடுப்பூசி போடாம இருந்தாங்கன்னா கட்டாயம் அந்த பள்ளிகள் திறக்கப்பட மாட்டாது. அதான் முக்கியமாக சொல்றாங்க. அதாவது பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்னதாகவே அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் கட்டாயமாக கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பள்ளியின் தலைமை ஆசிரியர்களும் பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மேலும் ஆசிரியர்களுக்கு அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள சான்றிதழை வரும் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவை செயல்படுத்த தொடர்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான அறிவிப்பிட்டிருங்க. அதன்படி பார்க்கும்போது இன்றைய தேதியில், அதாவது செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இன்றைய தேதியில் நம்மளுக்கு கட்டாயம் அனைத்து ஆசிரியர்களும் நம்மளுக்கு கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள சான்றிதழ் நம்மளுக்கு சமர்ப்பித்தா மட்டும்தான் அந்தந்த மாவட்டத்தில் வந்து பள்ளிகள் திறக்கப்பட உத்தரவிடப்படுறாங்க. இது எல்லாமே ஒரு முக்கிய அறிவிப்பாக விடுக்கப்பட்டிருக்குங்க. நன்றி, வணக்கம்.